ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா ஆசை அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க, வீடியோ பார்த்துட்டு செம்ம அப்படியே ரன்னா கலத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வீட்டுக்கு போயிட்டு அடி செம்மத்தியாக போடுறாங்க சத்யாவை. அட பாய திருட்டு நாயை, இப்படியா பண்ணியிருக்கிற, என்னடா இப்படி பாடு படுபாவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அடிக்கிறாங்க. எதுக்குங்க என் பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பார்த்தா இங்கே மீனாவும் அங்கே போயிடுறாங்க, ஏன்னா புரிசா இங்கே வேலைக்கு போயிட்டாரில்ல, அதனால இங்கே பார்த்தா அப்படி செம்ம காண்டில். ஏண்டா என்னடா நினச்சிருக்க, வீடியோ காமிமா அப்படின்னு ரோஹினியை சொல்ல ரோஹினி வீடியோ காமிக்கிறாங்க. அட பாவி நீ தான் திருடுனியா, நீ ஏன்டா இப்படி சத்யா பண்ணுன்னு சொல்லிட்டு சத்யா பக்கம் எல்லாம் திரும்பிடுதுங்க. இங்கே விஜய் அடித்தது பார்த்தாதுன்னு இதெல்லாம் போட்டு மொத்து மொத்துன்னு மொத்துதுங்க. மீனாவும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறாங்க. ஐயோ விடுக்கா விடுக்கா, நான் ஏன் பண்ணினேன், எதுக்கு பண்ணேன் தெரியுமா, எதுக்குடா பண்ணேன், ஏன்டா பண்ண அப்படிங்கல. இவங்க இந்த வீட்டுக்கு போயிருக்குப்பா, அன்றைக்கி என்னை எப்படி பண்ணாங்க, என்னை அரைஞ்சாங்க, சட்டையெல்லாம் போட்டு கழட்டினாங்க. இங்கே பாரு, ஹலோ நீ வந்து திருட்டு பள்ளின்னு சந்தேகம் வந்துட்டா பண்ணத்தான் செய்யும். ஓ அப்போ சந்தேகம் வந்துட்டா என்னென்ன பண்ணலாமா, இப்போ என்கிட்ட என்ன ஒரு 10,000 காணும், நீ எடுத்தியான்னு சொல்லி உங்களை நான் எல்லாம் செக் பண்ணட்டுமா, உங்களை அறையட்டுமா அப்படின்னு செம்மையாக கத்துறாங்க சத்யா. உடனே மீனா வந்துட்டு டேய் அதுக்காண்டி அவங்க தப்பு பண்ணால் நம்மளும் அதே மாதிரி தப்பு பண்ணுறதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மீனா வந்துட்டு அடுத்து இதெல்லாம் சரி வராதாண்டி, டக்குன்னு நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோஹினி வந்துட்டு இந்த ரோஹினியை என்ன தாங்க பண்ணணும், ரோஹினி மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறாங்க. நல்லவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழிவு காலம் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் இந்த கெட்டவங்களுக்கு அப்படியே சகஜோதியாக வாழ்ந்துட்டே இருக்காங்க, அதுதாங்க கொடுமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இவங்க நல்லவங்க பண்ணுறது மட்டும் டக்கு டக்குன்னு வெளிச்சத்துக்கு கொண்டாந்துறாரு இந்த டைரக்டர். இப்போ உடனே விஜய் என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க, அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அப்படியே அள்ளிட்டு போயிடுறாங்க, அழுகிறாங்க கொய்யோ மொய்யோன்னு. மீனா அடுத்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறது தெரியாமல் தவிக்கிறாங்க, முத்தும் இல்லையே ஃபோனும் இல்லையேன்னு தவிக்கிறாங்க. அப்புறம் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவர் வந்துட்டு ஐயோ தெரியாமல் அந்த வீடியோ அழிக்கோடாமல் பண்ணிவிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி அங்கே கூட போயிருக்க கஸ்டமர் எனக்கு தெரியும், அவர் நம்பருக்கு நான் அங்கே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுகிறாங்க. முத்துக்கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க, சொன்னோன்னே துடிச்சு போகிறாரு, என்னடா ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கேளு அப்படிங்கிறாங்க. சரி நான் கேட்குறேன் அப்படிங்கிறேன், நான் இப்போ உடனே கிளம்பி வரேன்னு முத்தும் உடனே அப்படி திரும்பிடுறாரு. அங்கே சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வேறு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செல்வம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் சார் பார்த்தீங்கன்னா வாயா வா, இப்போ தான் அந்த நம்பர் கொடுத்துட்டு போனதுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தோம், அவங்க பொண்டாட்டி நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு, ஆமாங்க அதுக்கு பண்ணலான்னு இருந்தோம், இப்போ நீயே வந்துட்டு அப்படிங்கல, என்னங்க சார் ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க செல்வம். உடனே அந்த போலீஸ் வராங்க, ஏ விளையாடுறீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் பிள்ளார் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு செல்வத்தை திட்டுறாங்க. ஏங்க என்னை பிடிச்சது போட்டுங்கிறீங்க, நான் தானேங்க கம்ப்ளைண்டே கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. கொடுக்க வந்தையா, நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்க நினைக்கிறீங்களா, 1008 கேஸ் வந்துட்டுருக்கியா, சரி எங்களை போட்டு இப்படி பண்ணி எடுக்கிறீங்க, என்னங்க சொல்கிறீங்க, என் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு காணவும் அப்படி தேடி எங்களை பைத்தியம் முடிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கல, என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் இருக்கா, ஆமையா நாங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டோம், அந்த நம்பரை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தியாச்சு, அந்த ஃபோன் உங்கள் வீட்டில் தான் இருக்குது, உங்கள் இல்லத்தான் காமிக்குது, அதுவும் ஒரு நேரம் ஆஃப் ஆகுது ஒரு நேரம் ஆன் ஆகுது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டி விட்டுறாங்க. ஓயா போயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு அப்படியே ஆடி போயிறாரு. என்ன நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏமா தங்கச்சி ஃபோன் அங்கே தான் இருக்காமா, நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், அதெல்லாம் இருக்க வேலையே இல்லை வாய்ப்பே இல்லை, நாங்கள் எல்லா இடமும் தேடிட்டேன், ஒரு இடம் விடாமல் பார்க்கி இல்லாமல் தேடிட்டேனே அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆன் ஆகி ஆஃப் ஆகுதுன்னா அப்போ இதை யாரோ வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா இங்கே செல்வத்துக்கு பொறி தட்டுது, மீனாவுக்கும் டவுட் வருது. விஜயா போலீஸுக்கு சொன்னதுனால இங்கே சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. முத்து அங்கேருந்து ஓடி வர்றாங்க, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்டாடிகிட்ட கேட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க, அழுகிறாங்க துடிக்கிறாங்க, நீ கவலைப்படாமல் இரு நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தது, இந்த வீடியோ யார் காமிச்சது, எல்லாம் அந்த ரோஹினி தான். ஓ இந்த பார்லர் அம்மாவா, நினைச்சேன் நம்ம ஃபோனை சுற்றி சுற்றி வரையிலே, சரி என் வீடியோவில் இது என் ஃபோனில் இந்த வீடியோ இருக்குன்னு அது அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் இதை போட்டது யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. யார் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக இவன் இந்த என்னோட ஃப்ரெண்டு அவன் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ரோஹினி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சத்யாட்ட போய் விசாரிக்கிறாங்க, இதெல்லாம் சிட்டி தான் மாமா பண்ணியிருக்கணும், சிட்டியை பார்க்கத்தான் உங்கள் வீட்டு அம்மா உங்கள் அண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க ரோஹினி அப்படிங்கிறாங்க. சிட்டிக்கிட்ட போகிறாங்க, முத்து போய் செம்மையாக வெளுத்து ஓட்டுறாங்க, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படிங்கல, டேய் வந்துட்டியா என்ன என் காலடி தேடி வந்துட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த சிட்டினா மாசுடா அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசல அட்டி சொல்புன்னு ஒரு அறை கொடுக்குறாரு முத்து. இருந்துட்டு என்னடா மாசு நினச்சிட்டு இருக்க, ஒன்று ஒன்று விஷயம் கண்டுபிடிச்சியா, அந்த வீடியோவில் இன்னொன்று எடுத்தியா, பின்னாடி இருக்க சத்யா, முன்னாடி இருக்க யார், அது நீ தான் தெரியலையாடா அப்படிங்கல, நானா அதை ஹெல்மெட் மாட்டியிருக்கேனே, எனக்கு என்ன விவரம் தெரியல விவரம் தெரியல சொல்லாத, அந்த ஹெல்மெட் பண்ணியிருந்தாலும் யார் உன் கூட்டாளின்னு சத்யாவை கேட்டால் அவன் ஒன்றை தானே கோத்து விடுவான், உன் கூட இருந்தது நல்லா தெரியுமே, கான்டாக்ட் இன்னமும் அவன் செல்லில் இருக்கே அப்படின்னா, ஐயோ ஐயோ ஆமாம் இல்லை அப்படிங்கல, என்ன நினச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் நீ வந்து ப்ரூவ் பண்ணுற அப்படிங்கிறாங்க. உனக்கு யார் கொடுத்த அந்த வீடியோவை அப்படிங்கல, வேறு வழி இல்லை, ஒரு வாட்டி மறைக்கிறாங்க ரெண்டு வாட்டி இல்லை இல்லைங்கிறாங்க, மூணாவது வாட்டி உங்கள் வீட்டு அம்மா தான் உங்கள் அண்ணன் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே பண்ணுச்சு, அந்த பொம்பளையும் உனக்கு பண்ணணும் அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் நடந்து எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிஏ தினேசான் அவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அடி பாவி இந்த அளவுக்கு கேடுகட்டாலும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா முத்தும், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறாங்க சிட்டி. மறுபடியும் நாலு சாத்து சாத்துறாரு முத்து. அதுக்கப்புறம் சிட்டியை பார்த்து ஒழுங்கு மரியாதையாக சத்யா வந்து உன்னிட்ட வந்து சொல்லிடுவான், நீ சரணடைகிற இல்லைன்னா உன்னை உண்டு லேன் பண்ணிடுவேன் அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டியை பார்த்து ஒழுங்காக உன் செல்லில் இருந்து அதை அப்படி எரேசர் பண்ணு டெலிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடி வேறோட எடுத்து எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க, இவனை மன்னிச்சிரு முத்து அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் சிட்டி. நீ எப்படி அந்த மாதிரிலாம் பண்ண போச்சு, உன் கூட உன்னை நம்பி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி திட்டுட்டு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல, சரி இது இருக்கட்டும், இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி ஓவிட்டாலுக்கு தானே உள்ளே வச்சிருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க.
இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம், நீ வந்து இந்த ரோஹிணி பார்லரமாக இருக்கே அதை நீ மிரட்டணும், அதை மிரட்டினா தான் அவங்க வந்து வாபஸ் வாங்க முடியும், ஏன்னா அவள் சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்லி இந்த மாதிரி வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து நேராக வீட்டுக்கு வராங்க, வந்துட்டு ரோஹிணியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்த்துருப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ரோஹிணியை வேகமாகவே பார்லரமா வெளிலவா பார்லரமா வெளிலவான்னு எல்லாரும் வந்துடுறாங்க. என்னடா ரொம்ப திமிர் வச்சு போச்சு அப்படின்னு விஜய கேட்க, அம்மா பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற, நான் என்ன பண்ணேன், உன் மச்சினை திருடுனா அதை காமிச்சு கொடுத்தேன், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எனக்கு எப்படி தெரிஞ்சு எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஜிட்டி கூட போய் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற, இதில் என்ன இருக்கு, எனக்கு 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற, ஆமாம் பிஏங்கிறவனை தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு அப்படியே ஆடி போகிறாங்க. ஐயோ என்னது பிஏவா, அவனை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும், ஐயோ அப்போ அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அப்படின்னு குலை நடுங்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னிங் விடுறாங்க, இங்கே பார் மரியாதையாக வந்து என் தங்கச்சி கொடுத்து என் தம்பி கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார் சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கலைன்னா எல்லா உண்மையும் இப்போ நான் போட்டு உடச்சிருவேன் உன் கண்ணு முன்னாடியே, அப்போ எல்லாரும் உன்னை காரி துப்பிடுவாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு திட்டினோன்னே, ஐயோ இதை சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம மாட்டினோம் செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை விடுங்க ஆண்டி நீங்கள் போயிட்டு எப்படியாவது நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம், நீ என்னம்மா நீ என்ன அப்படி பேசுகிற ஆண்டி, நான் தானே சொன்னேன் பரவாயில்ல விடுங்க போய் அதை கேஸை வாபஸ் வாங்க, உங்களுக்கு நான் அப்புறம் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற, ரோஹினியே சொல்லிட்டா இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கிறாங்க. வாபஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் இருடிக்கடி உனக்கு கச்சேரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மொபைல் இவங்ககிட்ட இருக்கே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க, எங்கே என் மொபைலை கொடு அப்படிங்கிறாரு. கேட்டேன் ஓ மொபைலாம் நான் எதுக்கு எடுக்கிறேன், நானும் எடுக்கல அப்படி அப்படிங்கிறாங்க. நீ எப்படி எடுத்துங்கிறது எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஃபோன் வரணும் இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முத்து திட்டிட்டு போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.